ஐயா, என்னையா இது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அதிகமா குடிக்கிறீங்க? சந்தோஷம்டா, வெளியே சொல்ல முடியாத சந்தோஷம், என்னைக்கு இல்லாத சந்தோஷம். டேய் சிங்காரம், அந்த ரேஷன் கடைக்கார பொண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கா, அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொன்ன. அது காரணம் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா? அவ என் அக்கா பொண்ணுடா. அப்படியா? ஆமா, அவளுக்கு நான் தாய் மாம, ரத்த பந்தம்டா. அதனாலதான் அவ என்கிட்ட இப்படி திமுற நடந்திருக்கா. ஐயா, அந்த அம்மா உங்களுக்கு அக்கா பொண்ணுன்னா அந்த குழந்தை நம்மளுதுதான். ஐயா, புதையில கையில வச்சுக்கிட்டு இந்த புறம்போக்குங்க கூட குடும்பம் நடத்துறீங்களே. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி, குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி. இத நான் சொல்லல ஐயா, இந்த ஊரே சொல்லுது. ஐயா, அந்த அம்மா இங்க வந்து குடும்பம் நடத்தினாங்கன்னா இந்த வீடே கோயிலா மாறிடும். உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. தாலி கட்டுறது குடும்பம் நடத்துறதா நம்ம பிடிக்காதுடா. நம்ம காலையில நாமளே அந்த பாம்பை சுத்திக்கணும். மாமா, வந்து ரொம்ப லேட் ஆச்சா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தோம், அதான் லேட்டு. பாத்தியாரா, மயிலு குயில் நீ அடிச்சுக்கிட்டு பீடிய வச்சுக்கிட்டு அதுல இருக்க சுகமே தனிடா. ஏ, இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ மேல போ. குடி, இதான் வாழ்க்கையில நிரந்தரம். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போதே? வாங்க சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே. ஆடா, நம்ம பங்காளி சரக்கு பிரிங்க பர்ற. வாங்க சார். என்ன யூனிஃபார்ம் காணாம மப்டில வரீங்க? ஓஹோ, நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர்ல வேற ஊருக்கு மாத்திட்டாங்களா? சரி, போறதே போறீங்க, நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எதிரிலேயே புதைச்சி வச்ச கள்ள சாராயத்தை குடிக்கிறேன்னா உனக்கு மேலிடத்துல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்காக நான் கவலைப்படல. இருந்தாலும் நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நீ திரும்பி வாழும். நீயா திருந்தல, ராதிகா உன்ன திருத்திடுவா. பாய். அப்பா போயிட்டு வாடா சாமி. ராஜப்பா, உள்ள போ, உள்ள போ. ஐயா, வாங்க வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கியா? அதான் பாத்துல கூடியும் கொடுத்துருவோமா, பரவாயில்ல. ஐயா, ஏது இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சு தான் நானே வந்திருப்பேன். பக்கத்து ஊர்ல நம்ம குடும்ப கவுண்டர் பையனுக்கு கல்யாணம், போறமே அப்படியே உன்னை பாத்துட்டு போவோமே வந்தேன். உட்காரா? இல்ல இருக்கட்டுங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம சாராயங்காய்ச்சல் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கோம்ல, அடுத்த ஊர்கார பயல்களுக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்கு. நாம என்னமோ அவனுங்களுக்கு பயந்துதான் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அந்த பயல்களுக்கு வாங்கின வெட்டுக்குத்து போதாது போல இருக்கு. டேய், ஆளுங்களை அடிக்கிறத விட அவனுங்க தொழில அடிக்கணும்டா. டேய், நம்ம சரக்கு எதிர்பார்த்து ரொம்ப பேர் காத்து கிடக்கானுங்க. அவனுங்க எல்லாம் ஏமாந்துட கூடாது பாரு. நான் கவுண்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவேன். நான் வந்ததும் நம்ம தொழில ஆரம்பிச்சு எட்டு ஊர் கிராமத்து மக்களையும் வளர்ச்சி பண்ணணும். என்ன உங்க சொல்லுக்கு மறுவார்த்தை? எதையா ஆரம்பிச்சிருவான். பக்கத்தூருக்கு போறீங்க, ஏதோ ஒண்ணு கிடக்கும் ஆய் போச்சுன்னா நானும் கூட வரேன். உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீ ஏண்டா வர? இதோ இருக்கானுங்களே நாலு தடி பசங்க. என்னை காப்பாத்தணும்னு நினைக்காத. ஒவ்வொரு மனுஷனும் சாகும் போதுதான் ஞானி அவன் சொல்லுவாங்க. மனுஷனா இருந்து சொல்றேன், வெட்டு குத்து ரத்தம் பழிக்கு பழி. நீ பெரியவனா,
நான் பெரியவனா? ராஜப்பா, நம்ம ஆளுங்களை பாத்தியா? இவனுங்களுக்கு வந்த நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாது ராசா. சாராயம் கூத்தியாரு, பணம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் கூட வராதுரா. கட்ட பொண்டாட்டி பிள்ளைதான் வாழ்க்கையில அது தப்ப பண்ணிட்ட நீயோ. ஐயா ஐயா ஐயா, ஐயா ஐயா, உடம்புக்கு என்ன ஆச்சு? வயசாயிடுச்சு கழுத. என்னடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு? முடி நரைச்சா என்னக்கா, நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு. உங்க கூட்டாளி கள்ளச்சாரம் குடிச்சு செத்துட்டானேன்னு நினைச்சு அழறீங்களா? அவருக்கு அழ நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அழ யாரையா இருக்காங்க? உங்க தலைவர் உத்தம ராசா, அவர் சாவுக்கு எதையா காரணம்? அதோ குடிச்சிட்டு செத்துட்டானே அந்த கள்ளச்சாரம் தானே. வேர்வ சிந்தி ஒத்த ரூபாய் சம்பாதிக்கிற சுகம் சாராய வித்து கோடி கோடியா சம்பாதிச்சாலே இருக்காதியா? அந்த பொணத்தை பார்த்தாவது உங்க மனச மாத்திக்கீங்க. ஏன் முடியாது? ஆரம்பத்துல வழிபறி கொள்ளக்காரனா இருந்தவன் திரும்பி வால்மீகியா ராமாயணத்தை எழுதல? அப்படியெல்லாம் இருக்கலாமா? எங்களுக்கு வேற தொழில் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே, உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன். அம்மா பால், முத முதல்ல வியாபாரத்துக்கு போறேன். இந்தம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊற்றிருக்கிறோம், நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெங்காய்க்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. தக்காளி இவனும் திருந்திட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது, கட்டிட்டானுடா. ராசப்பாவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் டி. அப்படியா, மாத்திடுவோம். அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் இல்ல என்னமா இது? இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க. எனக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா அப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சா யாராவது ஆம்பளத்தோட இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. ஓர்கண்ணை மூடுறதை விட நம்ம உடம்பு முடிக்கலாம், அது தப்பே இல்லம்மா. என்னம்மா ஸ்கூலுக்கு போறியா? வா
நான் கொண்டு போய் வண்டியில விட்டுறேன். பயப்படாத, நான் யாரு? பஞ்சாயத்து தலைவர் மச்சான். என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஊர்ல கேக்கறதுக்கு ஆள் நினைச்சாடா. ஏன் வண்டி உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த வண்டியை எங்க அக்கா கிட்ட வேலை பேசிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு ரவுண்டு போலாமே எடுத்துட்டு வந்தேன். வீட்லயா? எந்திரு. தப்பு சார், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கும் 16 வயசு வரும். இவ்வளவு பெரிய மனுஷியாவா? எவரோ ஒரு பொறுக்கு இவன் மேலே கைய வைப்பா, அப்பவாது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல? அந்த ரேசங்கடக்காரப்பா எவ்வளவு நல்லவங்க, அவங்க பொண்ணை ராசபோகம் பண்ணியா? மனுஷனால என்ன பொண்ணு அடிச்சுக்கிறீங்க? ஏண்டா ஒன்னால அடி வரமா, நாடி வரமா? எம்மா எருமடுகள் அடி வரமா இருக்கு. ஏண்டா நீ எங்க விட்டு போய் தெரிஞ்சா? அந்த ராசப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மிச்சா எங்க மிதிப்பான தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்களே என்னக்குங்க வடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவல போட்டு அசிங்க போட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், அதை கேட்டு திருப்பி அடிக்க வா. டேய் நரச்சம்மா கூப்பிடா. நரச்சம்மாவா? சே கரத்தம்மா கூப்பிடா. நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? மதுரே மதுரே போடா போடா மதுரே போடா. என்ன புரிச்சா, எது கூப்பிட்டீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு ஜீப்பா வருதா, அதை உன் பேருக்கு எழுதுதான். சுமர்றா. ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த? ஆமா, நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? மாப்பிள்ள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி முழுகாம இருக்கேன். 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை செஹப் என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனேன், இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கானே. உனக்கு பிள்ளை பிறக்கலனா அப்பன மருந்து தண்ணி சொல்லி சாப்பிடலாம்ல? அதுக்குதான் ஏதோ வயத்துக்காக பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அது உன் அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தானு கூப்பிடுமா? ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே. என்ன? அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன, தாத்தானு கூப்பிட்டா என்ன? ஆக மொத்தம் குழந்தை. விடு குழந்தை. அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுவேன்.